கோச், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சப்ளிமெண்ட்ஸ் வந்து எனக்கு நீடா, ஈவன் உங்களோட 30 டேஸ் ப்ரோக்ராம்ல நான் ஜாயின் பண்ணும் போதும் எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க, அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து கன்சியூம் வந்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான கேள்வி இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு எதனா வந்து இருந்துச்சு அப்படின்னா, கிளியரா வந்து ஒரு 3 விஷயங்கள் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே வந்து டிசைட் வந்து பண்ணிக்கோங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கலாமா இல்ல வேணாமா அப்படின்னு. ஏன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ பாக்குற நீங்க என்னோட 30 டேஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னோட கோச்சிங்கும் கைடன்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எந்த ஒரு தயக்கமே இல்லாம நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு கோச் பண்ணி கைட் பண்றேன். ரீசன் நம்பர் 1, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது கேலரிஸ் வந்து நிறைய உங்களால கன்சியூம் பண்ண முடியாது, ஏன்னா கேலரி டெபிசிட்ல நீங்க வந்து இருக்கணும், தேவைப்படுற கேலரிஸ் விட கம்மியா நீங்க வந்து சாப்பிடணும். அப்போ ஒரு 1500 கேலரிக்கும் கம்மியா நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். எதனால 1500 கேலரி நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, டெய்லி பேசிஸ்ல நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இவ்வளவு வந்து தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து இருக்கு. நீங்க நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டை உங்களால வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாதாம் நட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சாப்பிடும் போது உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கேலரிஸும் அதிகமா வந்துடனா போயிடும். அப்போ வெயிட் லாஸ் பண்ணும்போது கேலரிஸும் பார்த்து வந்துடனா சாப்பிடணும், இந்த நியூட்ரியன்ஸ் நீடையும் வந்துடனா நம்ம கவர் வந்து பண்ணணும். அப்ப நிறைய பேரால கம்மியா வந்துடனா சாப்பிட்டு அவங்களால இந்த ரெக்குவயர்மெண்ட்டை கம்ப்ளீட் வந்து பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் அவங்க வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னா ஈஸியா அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்துடனா கம்ப்ளீட் வந்து ஆகும், வெயிட் லாஸ்லயும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது. ரீசன் நம்பர் 2, நீங்க வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும், வெயிட் லாஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா வந்து பண்ணவே முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல சிலர் நீங்க தனியா வந்து இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஒர்க் ஷெடியூல் வந்து அந்த மாதிரி இருக்கலாம், இதனாலலாம் வந்து உங்களால ப்ராப்பரா சாப்பிட முடியல, நான் மார்னிங் வந்து கரெக்டா சாப்பிட்டுறேன், ஆஃப்டர்நூன் வந்து என்னால ப்ராப்பரா சாப்பிட முடியல, எது கிடைக்கோ அதை நான் சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கு, இல்ல நைட்ல வந்து எனக்கு ப்ராப்பரா வந்து சாப்பிட முடியல, இந்த மாதிரி உங்களோட மீல்ல எதனா டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆகுது. அது மட்டும் இல்லாம சிலர் ஹெல்த்தியாவே வந்து சாப்பிடணும்னு நினைச்சாலும் உங்களால வந்து சாப்பிட முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க சவுத் இந்தியால இருந்து நார்த் இந்தியா வந்து போனீங்க அப்படின்னா சவுத் இந்தியால இருக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து உங்களால அங்க சாப்பிடவே முடியாது. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா நீங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணும் போது ஈஸியா உங்களால ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து இருக்கிற மாதிரி சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். ரீசன் நம்பர் 3, சிலருக்கு சில ஃபுட் வந்து ஒத்துக்காது, அதாவது இன்டாலரன்ஸா வந்து இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிலருக்கு வந்து மில்க் வந்து சாப்பிட்டா ஒத்துக்காது, சிலருக்கு சோயா வந்து சாப்பிட்டா ஒத்துக்காது, சிலருக்கு ஃபிஷ் கிரேப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒத்துக்காம வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அதை ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை நீங்க கம்ப்ளீட்டாவே சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான்வெஜ் வந்து சாப்பிடும்போது அதுல விட்டமின் சி வந்து இருக்காது. அப்ப நீங்க வெஜிடேரியன் வந்து சாப்பிடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க நான் வெஜிடேரியன்ல இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து எடுத்துருவீங்க, அந்த விட்டமின் சி மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு டெஃபிஷியன்சி தான். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல டெஃபிஷியன்சியா வந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பாடி ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா வந்து நடக்காது, வெயிட் லாஸ்லயும் வந்து நல்ல டிஃபரன்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியாது. சோ இந்த 3 ரீசன் வந்து முக்கியமான ரீசன், இதை விடவும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க தான் வந்து டிசைட் வந்து பண்ணணும் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. இந்த வீடியோ உங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து குவஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030க்குள்ள 1 லாக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். சோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.